ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க சக்திவேல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேட்டா கிடைக்கக்கூடிய ஒரு 10 உரங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன கேட்டா கிடைக்கக்கூடிய உரங்கள்? வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. அண்ட் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இதுதாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, டீ தூள். டீ கடையில் போயிட்டு அண்ணா எனக்கு டீ தூள் வேணும், காஃபி தூள் வேணும் அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு டப்பா கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ஈவினிங் போய் கலெக்ட் பண்ணிட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு டீ தூள் வந்து ஈஸியாக கிடைக்கும். டீ தூளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. பூச்செடிகளில் நல்லா பூ பூக்கணும்னா டீ தூள் நல்லாவே போடலாம். மண்கலை வெளியே இதில் நிறைய மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூக்கள் வரும். இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு கூச்சப்பட்டு கேட்காமல் இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக கேட்டிங்கன்னா எல்லா கடையிலுமே கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எந்த டப்பாவில் உங்களுக்கு வேணுமோ அந்த டப்பாவை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்களே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த உரங்கள் வந்து செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இலைகள், இந்த மாதிரி காஞ்ச இலைகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுத்த இலைகள், இதெல்லாமே வந்து கார்ப்பரேஷனில் டெய்லியும் வந்து கூட்டி பெருக்கி குப்பையில் கொண்டு போய் கொட்டுறது தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு பையில் கூணி போய் எடுத்துகிட்டு போங்க. அந்த கார்ப்பரேஷனில் கூட்டி அழுறாங்க, அவங்களுக்கு ஒரு 5 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோணி பையில உங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களாவே கூட கலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க் பக்கத்தில் இல்லை எங்கெல்லாம் மரம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் போனீங்க அப்படின்னா இலைகள் நிறையவே இருக்கும். அந்த இலைகளை இந்த மாதிரி சாக்கு பை எடுத்துகிட்டு போங்க. மறக்காமல் சாக்கு பை எடுத்துகிட்டு போங்க. அவங்க எதுவும் பையெல்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் போய் இந்த மாதிரி பை கொடுத்து வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. குப்பையில் கொட்டுறது தான், கண்டிப்பாக அதை நம்ம வீட்டில் கொட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக வரும். ஸோ இந்த மாதிரி இலைகளை வச்சு எப்படி வந்து மக்க வச்சு நம்ம உரமாக கொடுக்குறது அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் ரொம்ப சிறந்த உரங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய நம்ம கேட்டால் கிடைக்கக்கூடிய உரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம். இது என்னடா மரம் உரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து தனி ஒரு மெத்தடே இருக்குங்க, பெர்மிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரக்கட்டைகளை வந்து அடியில் போட்டுருவாங்க. ஸோ நம்ம அடியில் இப்போ போட முடியாதுன்றதுனால மேலே போட்டிருக்கோம். இந்த மாதிரி மரக்கட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வுட் கட் பண்ணுவாங்கல்ல அந்த கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க வேஸ்ட்டாக கொண்டு போய் குப்பையில் கொட்டுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா இல்லை 20 ரூபா கூட கேட்டால் கேட்பாங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி இது ஃப்ரீயாகவே கொடுக்கக்கூடியது தான். இந்த மரம் வெட்டுற கடை, அதுக்கப்புறம் இந்த பிளைவுட் பண்ணுற கடை, அங்கெல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை கார்பெண்டர் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து உங்கள் தொட்டியில் நீங்கள் ஆட் பண்ணலாம், மண் தொட்டியில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நல்லா மக்கி இது நல்ல ஒரு உரமாக மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் நிறைய பெருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மரக்கட்டைகளை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்திக்கோங்க. இது இந்த மாதிரி வாழைப்பழ தோள்கள், மல்லிக்கடையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு டப்பா வச்சுட்டு அந்த டப்பாவில் வந்து இந்த வாழைப்பழ தோலை போட சொல்லுங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த வாழைப்பழ தோல் அதில் போட்டாங்கன்னா அது அப்படியே கலெக்ட் ஆகி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வாழைப்பழ தோல் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கோல்டு மைன் மாதிரி, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தோட்டத்தில் வந்து தங்கம் மாதிரி. ஸோ இந்த தங்கத்தை வந்து கண்டிப்பாக நம்ம ஈஸியாக வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு மல்லிக்கடைக்கு போய் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். நம்ம கேட்கறதுக்கு நிறைய கூச்சப்பட்டுட்டு தான் நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம். ஸோ கேட்டு பாருங்கள், ஒரு டப்பா முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய் அந்த டப்பாவை வச்சுட்டு அதில் வாழைப்பழ தோலை வந்து போட சொல்லுங்கள். கண்டிப்பாக சில பேர் போடுவாங்க, அந்த தோலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழ தோல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக கேட்டால் கிடைக்கக்கூடிய உரம் மாட்டு சாணம். மாட்டு சாணம் கேட்டாலும் கிடைக்கும், இல்லை ரோட்டில் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளே எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மோஸ்ட்லி மாடு வச்சிருக்கவங்ககிட்ட இந்த மாதிரி மாட்டு சாணம் கேளுங்க. இல்லை நீங்கள் விரட்டையை கூட தட்டி வச்சிருப்பாங்க, அதை கூட கேளுங்க. இந்த மாட்டு சாணத்தை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு மிக சிறந்த உரம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் வச்சிருக்காங்க அப்படின்னா தொழு உரமாக கேட்டுக்கோங்க. தொழு உரங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த மாட்டு சாணத்தோடைய அந்த கோமியமும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழுவத்துலேருந்து வர்றது தான் அந்த தொழு உரம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது. யாராவது மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, பக்கத்தில் ஏதாவது மாடு வச்சிருக்காங்கன்னா கூட போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதை வந்து அவங்க வந்து கீழே கொட்டலாம், இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடியது வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு. நீங்கள் பிரெட் ஆம்லெட் கடையோ இல்லை ஏதாவது ஒரு நான்வெஜ் கடையிலோ நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கவரோ இல்லை ஏதோ ஒரு டப்பாவோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய தான். நீங்கள் போய் கேட்கணும், ஒரு டப்பா கொடுக்கணும், இல்லை கவராது கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை ஓடுகள் கிடைக்கும். இந்த முட்டை ஓடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அவ்வளோ இருக்குங்க. இந்த மாதிரி மிளகாய் செடி, தக்காளி செடிகளுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மண்கலவிலே இதெல்லாம் கலந்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஒரு மிளகாயை நீங்கள் பார்க்கலாம். மிளகாய்க்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள்.
பாருங்க, கொத்து கொத்தா மிளகாயெல்லாம் ஈஸியாக வருங்க. ஸோ இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது தான், நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டை ஓடுகள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எல்லா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட்லாம் போட்டு இந்த முட்டை ஓடுலாம் நிறைய வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அங்கே போய் ஒரு டப்பாவோ இல்லை கவரோ கொடுங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை ஓடுகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட், அழுவி போன காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகிற காய்கறிகள் எல்லாமே இந்த காய்கறி அங்காடி கடையில் வந்து போய் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே குப்பையில் தான் கொண்டு போய் கொட்டுவாங்க. இந்த மாதிரி காய்கறி கழிவுகள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா சத்துக்கள் நிறைய கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய உரம். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அதிகபட்சம் இதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 நாளில் ஒரு சூப்பரான ஒரு உரமாக மாறிடும். நம்ம எப்படி நம்ம கம்போஸ்ட் சீக்கிரமாக வேகமாக 20 நாளில் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வீட்டில் சீக்கிரமாக வந்து ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அழிவு போன காய்கறிகள்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிலாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காய்கறி வேஸ்ட்டுகள்லாம் நிறையா கிடைக்கும், அதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதையும் நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டு நல்லா வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பூக்கள், நீங்கள் கோயிலில் போய் பழைய பூக்கள்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, குப்பையில் தான் கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க, எனக்கு செடிக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாமிக்கு வச்ச பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் நல்லா மக்க வச்சு காயை வச்சு நீங்கள் செடிகளுக்கு உரமாக கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறையா கோயிலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இல்லை பூக்கடைக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி காஞ்சி போன பூ, அழுவி போன பூ, இல்லை வேஸ்ட்டாக போகிற பூ எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்பாங்க. இதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான், ஆனால் இதுவும் நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், இதுவும் கிடைக்கும். ரொம்ப இதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குங்க, நம்ம வீட்டில் நம்ம சமைக்க வைக்கிற பூக்கள் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா காய வச்சு செடிகளுக்கு உரமாக கொடுத்துடுவாங்க, நல்ல ஒரு சத்துள்ளதாக இருக்கும். அடுத்தது இதுதாங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி. ஸோ இந்த பாசி வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி இல்லைனா வந்து உங்களுக்கு லேக்கில் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆறு குளங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கடல்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசி கிடைக்கும். இந்த பாசி நல்லா வந்து உங்களுக்கு நல்லா மக்கி போய் இதுலேருந்தே நல்ல ஒரு உரம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து செடிகள்லாம் கொடுப்பாங்க. இந்த செடிகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இதுவே நிறையா வளர்ந்து இதில் இருக்கிற பழைய செடிகள்லாம் உங்களுக்கு வந்து அழுவி போய் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே நிறைய பாசிகள்லாம் ஃபார்ம் ஆகும், அடியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பாசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப வந்து சத்துள்ளது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டால் கிடைக்கக்கூடியது தான், இந்த செடி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். வாங்கிட்டு வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு தொட்டியை போட்டு விட்டீங்க அப்படின்னா நிறையா வந்து முளைச்சி வந்துகிட்டே இருக்கும், அந்த பழைய செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போய் நல்ல ஒரு உரமாக மாறும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதுவும் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு உரம் தான், கண்டிப்பாக இதையும் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை யாராவது ஃபிஷ் டேங்க் வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட கூட இந்த செடி கேட்டுங்க, ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக பெரிய செலவு இல்லாமல் கிடைக்கக்கூடிய உரங்கள், இது எல்லாமே ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் நல்ல ஒரு காய்கறியோ பழங்களோ இல்லை பூக்களோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் ஓன் சக்திவேல், ஹாவ் எ ஹாப்பி கோனிங் டே. பை பை.